आराधन आलय वार्तये महिचि आराधि मुड़ी दया तो
கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.
இந்த வார்த்தையினுடைய மெய்யான ரகசியம் என்ன? சிங்கம் ஒரு நாளும் தன் குட்டிகளுக்கு இறை தேடாமல் இருப்பதில்லை. அத்தனை கவனமாய் தன் குட்டிகளை கண்காணிப்பதில் அந்த காட்டு ராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கம் அவ்வளவு கவனமாய். ஆனால் அந்த சிங்க குட்டினி கூட சில நேரங்களில் பட்டினி கிடக்கிற ஒரு சூழ்நிலை. தாவீது ஆடுகளை மேய்த்தவன் இல்லையா? அவன் கவனித்திருக்கிறான். ஆகவேதான் அவன் தைரியமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 7:7, 8 என்ன சொல்லுகிறது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. மத்தேயு 7:7 நான் அடிக்கடி சொல்வேன். மத்தேயு 7:7 தேவனிடத்தில் கேளு என்று சொல்வேன். ஆனால் இன்றைக்கு நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை எப்படி தேடுவது? எந்த நேரத்தில் தேடுவது? அவரை எப்பொழுது தேடினால் அவரை பார்க்க முடியும்? வேத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55:6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! தேவனை தேடுவதற்கு ஒரு சமயம். தீர்க்கதரிசி சொல்ற இந்த வார்த்தைய, ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் ஒரு சரியான சமயம், சமயம் என்றால் ஒரு நேரம், நீங்கள் கட்டாயம் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை 24 சந்திக்க முடியும். ஆனால் ஸ்பெஷல் டைம், அவரோடு உறவாடு, அவரோடு பேச, அவர் நம்மோடு பேசுவதற்கு சில நேரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு நேரத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேத புத்தகத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 வாசிக்கும் போது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அருமையாய் நம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இந்த நாட்கள் முழுவதும் வீட்டில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய இருதயம் கர்த்தர் மேல் அளவற்ற அன்புடையதாய் காணப்படுகிறதா? கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை வாஞ்சிக்கிறோமா? நம்முடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கிறதா? நம்முடைய இருதயத்தில் அவரை நோக்கி பார்க்கிற சிந்தை இருக்கிறதா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்டார். பேதுருவை பார்த்து, சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஒரு தரம் அல்ல, ரெண்டு தரம் அல்ல, 3 கேட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் அவர் மேல் அந்த சிநேகம், அந்த அன்பு நமக்குள்ள காணப்படுகிறதா? இதுதான் இந்த மே மாதத்தின் முதல் ஆராதனையில நாம் வீட்டில் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய காரியம். நம்முடைய நேசம், நம்முடைய சிநேகம், நம்முடைய அன்பு யார் மேல் இருக்கிறது? நாம் தேவனை நேசிக்கிறோமா? உண்மையாகவே நாம் தேவனை நேசிப்போமானால் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சி நம்மோடு பேசட்டும். எத்தனை பேர் இன்றைக்கு அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறோம்? அதிகாலையில் தேவனை தேடுகிற அனுபவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஒரு உன்னதமான நேரம், ஒரு சமயம் அதிகாலை நேரம். அதிகாலை நேரம்
இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையை பாருங்க. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து மனாந்திரமான ஒரு இடத்துல போய் என் ஆண்டவர் தனியே அவர் கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த காரியத்தை நாம் வாசிக்க முடியும். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 பாருங்க, அங்க என்ன எழுதியிருக்குது? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு அருமையான நேரம் இது தெரியுமா? மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் அந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தரை தேடுகிறோமோ நிச்சயமாய் நாம் அவரை கண்டடைய முடியும், அவரை பார்க்க முடியும், அவரோடு உறவாட முடியும், அவரோடு பேச முடியும். அப்படி அதிகாலையில் தேடுறதுனால என்ன பிரதர் பிரயோஜனம்? அப்படி அதிகாலையில தேடுறதுனால என்ன பிரயோஜனம் என்னுடைய வாழ்க்கையில? நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில ஜெபிக்கிறதுனால ஒரு தேவ மனிதனாய் நின்று நான் சொல்லுகிறேன், ஒரு நாளில கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நின்று ஜெபிக்கும் போது அந்த நாள் நமக்கு சம்பவிக்கிற காரியங்களை முன்கூட்டிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கான ஒரு புது பலன், ஒரு புது வல்லமை, விசேஷித்த ஞானம், விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல 8:17 நான் சொன்னேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். 18 என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இதே நீதிமொழிகள் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 7:19 ஐஸ்வர்யமும் கனமும். அந்த காலையில ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது பாருங்க, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்துல உண்டுங்கிற. அடுத்த 19 பாருங்க, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன், நான் கொடுக்கிற பலன், அநேக பலன்கள், ஆவிக்குரிய பலன்கள், சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என்னுடைய வருமானம். ஆண்டவர் காலையில தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அது மாத்திரம்ல, 20 பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. காலையில் எழுந்து ஜெபிக்கும் போது வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தின் ரகசியங்கள், அந்த மெய்ப்பொருள், இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த காலையில எழுந்து ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? அந்த சீக்ரெட்ஸ், அந்த ரெவலேஷன், அந்த மெய்ப்பொருள், ட்ரூத்ஸ், இதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கும்படி. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படி. தொடர்ந்து 21 பாருங்க, அவர்கள் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன். காலையில எழுந்து கர்த்தர் சமூகத்துல ஜோ பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க தேவ வழி நடத்துதல், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை நம்மை ஆச்சரியமாய் நடத்தும். பிரியமானவர்களே, வேத புத்தகத்துல 2வது மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தரை தேடுவது. 2வது எப்படி? சங்கீதத்தின் புஸ்தகம் 9:10 என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்வதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எத்தனை அருமையான வார்த்தை! அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. பிரியமானவர்களே, ஏறக்குறைய 31 தொடர்ந்து தேவனோடு கூட ஊழிய பாதையில ஆண்டவருடைய இரக்கத்தினால், கிருபையினால் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதமாய் தேவன் வழி நடத்துகிறார். ஒரு நாளும் அவர் என்னை கைவிட்டதே இல்லை.
நீதிமான்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை, ஜெபிக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை, ஆண்டவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம மக்கள் மாத்திரம் நம்முடைய பாரத தேசத்தில், நம்முடைய தமிழகத்தில் ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிந்து கொண்டார், அந்த நாமத்தை அறிந்து கொண்டார். மெய்யாகவே நான் சொல்றேன், அவர்கள் வாழ்க்கையில தடுமாற்றம் இல்லை, தத்தளிப்பு இல்லை, சஞ்சலம் இல்லை, அவர்கள் வாழ்க்கை பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்கள். ஆகவேதான் சங்கீதக்காரர் தைரியமாய் சொல்லுகிறான், உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதே இல்லை. யோசுவா புத்தகம் 1 அதிகாரத்தை வாசிக்கும் போது மோசே மரித்து போய்விடுகிறான். மோசே மரித்தவுடன் யோசுவாவினுடைய இருதயம் கலங்குகிறது, யோசுவாவினுடைய இருதயம் பதறுகிறது. வேறு புத்தகம் என்ன சொல்லுகிறது? யோசுவாவே பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவா 1 அதிகாரத்துல நீங்க பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கையை விட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேத புத்தகம் எவ்வளவு தெளிவாய் நமக்கு போதிக்கிறது, எவ்வளவு தெளிவாய் நமக்கு வார்த்தைகளை சத்தியங்களை அறிவுறுத்துகிறது. சங்கீதத்தில் 63 சங்கீதம் 1 வசனத்தில் படிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை நான் தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று பக்தன் கதறுகிறான். ஆம்பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவதை பார்க்கவே முடியாது, ஒரு நாளும் தேவன் அவர்களை கைவிடுவதே இல்லை. அதனால்தான் பக்தன் சொல்லுகிறான், சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும். இந்த லாக்டவுன் டைமிங்ல வீட்டில் இருந்து பல்வேறு விதமான கண்ணீர், பாடுகள், உபத்திரவம், கேள்விக்குறி, இந்த மாதம் என்ன நடக்குமோ, எப்படி நம்முடைய சூழ்நிலை இருக்குமோ என்று பயப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க, கர்த்தரை தேடுங்க, அதிகாலையில தேடுங்க, அவர் சமூகத்தில் தேடுங்க, அவரை வாஞ்சிங்க, என்ன நடக்கும்? ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். தேவனாகிய கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவர், நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். 3 மிக முக்கியமான ஒரு காரியம் வேத புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 34 சங்கீதம் 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 4 வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், என்னை நீங்களாக்கி விட்டார். ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேல நம்ம வீட்டில் இருக்கிறோம், மரண செய்திகளை கேட்கிறோம், ஐயோ இவ்வளவு பெரிய தேசம் அமெரிக்காவில் எப்படி சம்பவிக்கிறது, இத்தாலியில் எப்படி சம்பவிக்கிறது, ஈரானில் எப்படி சம்பவிக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் எப்படி சம்பவிக்கிறது, பிரிட்டன்ல எப்படி சம்பவிக்கிறது, ஜெர்மன்ல எப்படி சம்பவிக்கிறது, என்ன செய்ய போற ஆண்டவர? கலக்கம், பயம். ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் போது கலக்கம். வேதம் என்ன சொல்லுகிறது? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால நீதிமான் ஒரு நாளும் கலங்க மாட்டான், பயப்பட மாட்டான். என்ன அருமையா பக்தன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நமக்குள்ள இருக்கிற மரண பயம், என்ன நடக்குமோங்கிற பயம், இதெல்லாம் தூள் தூள தவிடுபொடியாய் போய்விடும். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்க,
போயிரும், மரண பயம் போயிரும், உங்க வாழ்க்கையில போராடுகிற வல்லமைகள் வெளியேறும். ஆம்பிரியமானவர்களே, எபிரேய ஆக்கியோர் 2:14 என்ன வாசிக்கிறோம்? எபிரேய 2:14, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருந்ததை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் இல்லையா? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், விசுவாசின் கிரியைகளை ஜெயித்தவர், அசுத்தங்களை ஜெயித்தவர், பாவங்களை ஜெயித்தவர். பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தெய்வத்தோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். ஆம்பிரியமானவர்கள, மிக முக்கியமான ஒரு காரியம் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடும் போது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறார். ஆம்பிரியமானவர்கள, 4வது மிக முக்கியமான ஒரு காரியம் சங்கீதத்தின் புஸ்தகம் 40:16 படிக்கும் போது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அவ்வளவு அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? கர்த்தரை தேடும் போது நமக்குள்ள அளவற்ற ஒரு சந்தோஷம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் உம்முடைய சமூகத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சகலத்தையும் கர்த்தர் தான் செய்கிறார். வானம் அவருடையது, பூமி அவருடையது, அண்ட சராசரங்கள் அவருடையது, எல்லா சமுத்திரங்கள் அவருடையது. நம்மை கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். வல்லமை அவருடையது, கிருபை அவருடையது. ஆனாலும் பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை தேடும் போது அளவற்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே நாம் சங்கீதத்தில் 70:4 அதே சங்கீதம் 105:3 இதையெல்லாம் படிக்கும் போது கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ரட்சிப்பு, வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய இருதயம் மெய்யாகவே கர்த்தரை தேடுகிறதா? நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அநித்தியமான உலக சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? உலக பாவத்தின் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் துக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் கர்த்தரை தேடட்டும், நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும், அவரை தேடட்டும். வேத புத்தகத்தில் 5வது மிக முக்கியமான ஒரு காரியம் சங்கீதத்தின் புஸ்தகம் வேதாகமத்தில் 42:1 வாசிக்கும் போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று பக்தன் சொல்லுகிறான். வாஞ்சி, ஏக்கம். இந்த தேடுதல்ல இன்னொரு அருமையான வார்த்தை வாஞ்சி, ஏக்கம். ஆண்டவரை தேடுகிற ஆத்மா, உண்மையிலும் உண்மையா சொல்லுகிறேன், இந்த மான்கள் இன்னொரு மொழிபெயர்ப்புல கலை மான்கள் நீரோடையை நாடி அது அலைவது போல, தேவனே என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று பக்தன் சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல,
அந்த சங்கீதத்துல 42 சங்கீதத்துல தொடர்ந்து 2-3 வசனங்களை படிச்சீங்கன்னா என் ஆத்துமா தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள கர்த்தர் மேல என் ஆத்துமா தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நான் நிற்பேன், எப்ப ஆண்டவர் சமூகத்துல வந்து நிற்பேன், எப்ப ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நிற்பேன். பண்டிகை காலத்துல 3 வசனத்துல பாருங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 4 வசனம், அது 42:4. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே, தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே உருகுகிறது. பிரியமானவர்களே, ஒரு சில குடும்பங்கள் தொலைபேசி மூலமாய் மிகுந்த வேதனையோடு என்னோடு பேசினார். மனசே சரியில்லை, என் மனசே சரியில்லை, எப்பொழுது ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்க போறோம். இதைத்தான் பக்தன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாய் எழுதினான். எப்ப ஆண்டவரே உங்க சந்நிதியில வந்து நான் நிற்பேன், பண்டிகை காலத்துல ஜனங்களோடு துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவாலயத்துக்கு போய் வருவேனே. எனக்குள்ளே உருகுது ஆண்டவரே, கதறுகிறது என்று அவன் புலம்புகிறான். பிரியமானவர்களே, இதே சங்கீதம் 53:2 படிக்கும் போது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை காண்கிறார். பிரியமான திருச்சபை மக்களே, இந்த காணொளி காட்சியில கட்டாயமாய் நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நான் பேசுறேன். இதை நீங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் மெய்யாகவே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இது நிரந்தரமானதல்ல, இதை பார்க்க வாய்ப்பு இருக்கும், ஒருவேளை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அதனால் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் நீங்க வீட்டில் இருக்கிற நேரத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாய் உட்கார்ந்து நல்ல தேவனை பாட்டினால் துதித்து பாடி நல்ல ஆராதித்து சங்கீதங்களிலோ நீதிமொழிகளிலோ ஒரு பகுதியை எடுத்து வாசித்து அதற்கு பிற்பாடு ஜப குறிப்புகளை ஏறெடுத்து தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, பட்டணங்களுக்காக, இந்த கொள்ளை நோய் பரவி கிடக்கிற 180 நாடுகளுக்காக, அதிகாரிகளுக்காக, உயர்மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கலாமே. மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறைக்காக, சுகாதாரத்துறைக்காக, நெடுஞ்சாலை துறைக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கலாமே. அப்படி ஜெபம் பண்ணிட்டு வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதி, ஒரு வசனத்தை எடுத்து உங்க வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாமே, வேதத்தை ஆராயலாமே. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அது நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் என்னை குறித்து சாட்சியிடுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வேதமே நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சங்கீதம் 119:165. அப்படி நீங்க வீட்டில் உட்கார்ந்து அப்படியாவது செய்யலாமே. எத்தனையோ குடும்பங்கள் நான் என்னுடைய ஆவியில உணர்ந்து வேதனைப்படுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாட்களில கூட அசட்டையா வீட்டில் இருக்கிறது நல்லாவே என்னால உணர முடியுது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே அசட்டை தனங்கள் வந்துருச்சு, தெய்வ பயம் போயிருச்சு. நிறைய பேர் வீட்டில் உட்கார்ந்து தேவாலயத்தில் ஆராதிக்கிற மாதிரி ஆராதிக்கிறது இல்ல, தேவனை துதிக்கிறது இல்ல, பாடுறது இல்ல, கர்த்தருடைய செய்தியை கேட்கறது இல்ல, பயம் இல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகையினால் இருதய பாரத்தோடு நான் சொல்றேன், இந்த காணொளி காட்சியை தான் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க வீட்டில் செய்யலாமே, நீங்க அந்த காரியத்தை வீட்டில் செய்து தேவனை கனப்படுத்தலாமே, தேவனை மகிமப்படுத்தலாமே. உங்க ஆத்மாவில தாங்க வேண்டாமா?
நேற்றைய தினத்துல, அதாவது நேற்றைய தினத்துல முந்தின தினம் வெள்ளிக்கிழமை, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 378th ஆல் நைட் பிரேயர் 9 மணிக்கு ஆரம்பித்தோம். காலையில 5 மணிக்கு தான் பிரியமானவர்களே, என் குடும்பத்தில் நான், என் மனைவி, என் பிள்ளைகள் முழங்காலில் நின்று கர்த்தரை துதித்து ஆராதித்து ஜெபித்து ஆலயத்தில் எந்த தெய்வ பயத்தோடு அந்த இரவு ஜெபத்தை நடத்துவோமோ அதே தெய்வ பயத்தோடு என்னுடைய வீட்டில் அந்த ஜெபம் நடந்தது. கர்த்தர் அறிவா, தேவன் அறிவா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம ஆகாரத்தில் கை வைக்க எனக்கு இஷ்டம் இருக்காது. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காம நம்ம அதை செயல்படக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி குளித்து சுத்தமா தெய்வ பயத்தோடு வீட்டில் ஜெபம் பண்ணி வருவோமோ அதே போல உங்க வீட்டில் எல்லா பிள்ளைகளையும் அந்த ஆராதனை நேரத்துக்கு முன்னாடி எழுப்பி சரியான விதத்தில் உங்களை தூய்மைப்படுத்தி ஆராதனையில ஒரு தெய்வ பயத்தோட வீட்டில் உட்கார்ந்து அப்படி ஆராதிக்கும் போது மட்டும்தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். இந்த வாஞ்சம், இந்த ஏக்கம், இந்த எதிர்பார்ப்பு, இந்த தாகம், இந்த உண்மையான உள்ள இருந்தா உங்களால் அப்படி இருக்காம இருக்க முடியாது. பிரியமானவர்கள், அசட்டை தனங்கள் போயிடும். வீட்டில் தானே இருக்கிறோம், சும்மா லுங்கியை கட்டிட்டு உட்காந்துருந்தா என்ன, பனியனை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன, வீட்டில் தானே இருக்கிறோம், நைட்டியை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன. மகா தவறு, மகா தவறு. நீங்கள் ஆராதனையை எப்படி கடைபிடிப்பீர்களோ அதே போல உங்க வீட்டில் நீங்க கடைபிடிக்கணும், அதே போல உங்க வீட்டில் கடைபிடிக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். உள்ளான பரிசுத்தமும் வேணும், வெளிப்புறமான தூய்மையும் வேணும். ஆராதனையில கர்த்தர் சமூகத்தில் உண்மையாய் காணப்பட வேண்டும். அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த இருதய பாரம், அந்த துடிப்பு, அந்த தேவனுடைய பரிசுத்தம், அந்த மெய்யான நீதி, அந்த ஒழுங்கு நமக்குள்ள வரணும். ஆம்பிரியமானவர்களே, அதை தேவன் எதிர்பார்க்கிறார். 6வது மிக முக்கியமான ஒரு காரியம் வேற புத்தகத்தில் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 105 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அடுத்தது அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தினுடைய மெய்ப்பொருள் என்ன? கர்த்தரை தேடணும், அவருடைய வல்லமையை தேடணும், அவர் சமூகத்தை தேடணும். The presence of God. பிரியமானவர்களே, மெய்யாகவே தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை பொருந்தினவர். ஆதியாகமம் 17:1 என்ன சொல்றார் ஆபிரகாமே? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am almighty God. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருங்கிற. பிரியமானவர்களே, உத்தமர்களுக்கு தான் கர்த்தர் எப்போதும் துணையாயிருப்பார், உத்தமர்களுக்கு அரணாயிருப்பார், உத்தமர்களுடைய கலக்கத்தை மாற்றுவார், உத்தமர்களை பாதுகாப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய வல்லமைக்கு முன்னாடி எந்த வல்லமையும் நிற்க முடியாது, பிசாசின் வல்லமை நிற்க முடியாது, மனுஷிக வல்லமைகள் நிற்க முடியாது. ஆம்பிரியமானவர்கள், எந்த வல்லமையும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள் என்ன? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, தினமும் உங்க குடும்பத்தில் அதிகால ஜெபம் இருக்கணும். காலையில் உங்க பிள்ளைங்களோட குடும்பத்தோட எழும்பி கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடணும், 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அதிகாலையில் எழுந்து இருட்டோட வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போன. வனாந்தரத்தை தேடி நம்ம போக முடியாது, ஆனால் உங்களை தனிமைப்படுத்த முடியும். உங்க ஜப அறைக்கு போகலாம், ஜப அறையே இல்லை, பிரச்சனை இல்லை, விடுங்க. வீட்டுக்குள்ள ஒரு பகுதி
நானா ஒரு காலத்துல ஜெபிக்கிறதுக்கு இடத்தை தேடி தேடி அலைவேன். என் வாலிப நாட்கள்ல அரசாங்கம் கட்டி வச்சிருக்கிற பாலங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலங்களுக்கு கீழே போய் அடியில முழங்கால் போட்டு ஜெபித்திருக்கிறேன். போய் காடுகளுக்குள்ள முழங்கால் போட்டு ஜபம் பண்ணிருக்கிறேன். எப்படி ஆயினும் உங்களை தனிமைப்படுத்தி கத்தரோட உறவாடுங்க, கத்தரை தேடுங்க, அவர் வல்லமையை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க. அந்த பிரசன்னம் உங்க குடும்பத்தை வாழ வைக்கும், உங்க குடும்பத்தை உயர்த்தும். தேவன் உங்களோடு இடைப்படுவார், அவருடைய நல்ல வார்த்தைகள் உங்க மூலமா இடைப்படும், அவருடைய மகிமையை உங்க கண்கள் பார்க்கும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, வேத புத்தகம் சொல்லுகிற இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிங்க. நித்தமும் அவரை தேடுங்க, தினமும் தேடுங்க. எப்பயாவது முழங்கால் போட்டு மணிக்கணக்க ஜெபிக்கிற அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு ரெகுலர் பிரேயர், ஒரு தொடர்ச்சியான பழக்கம் இருக்கணும், பழக்க வழக்கம் இருக்கணும். நீங்க தாவீத பாருங்க, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை நான் துதிக்கிறேன், அவரை தேடுகிறேன். சங்கீதம் 119:164 பாருங்க, ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை நான் துதிக்கிறேங்கிற சங்கீதம் 119 சங்கீதம் 164 வசனத்துல, ஒரு நாளைக்கு நான் அவருடைய நீதி நியாயங்களின்படி ஒரு நாளில் 7 தடவை நான் துதிக்கிறேன் அப்படிங்கிற. பிரியமானவர்களே, உண்மையாகவே எவ்வளவு பெரிய பாக்கியம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. பழக்குங்க, பழக்குங்க, பழக்கத்தை கொண்டு வாங்க. பிரேயர் டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஆண்டவரோட உறவாடுங்க, ஆண்டவரிடத்துல நெருங்கி நில்லுங்க. அப்ப தேவ வல்லமை உங்களை நிரப்பும், கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்ளும். கடைசியாக 7வது குறிப்பு, நான் 6 குறிப்பு சொல்லியிருக்கிறேன், 7வது குறிப்பு மெய்யாகவே ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம், ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5:6 வசனத்தை படிச்சு பாருங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசி என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ரொம்ப எச்சரிப்பா அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப எச்சரிப்பா அந்த காரியத்தை கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா. கர்த்தரை தேடுங்கள், அப்பதான் பிழைப்பீங்க, இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு, நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர், கிருபை உள்ளவர், ஆனால் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற நெருப்பு. வேத புத்தகத்தில் எபிரேயர் 12:29 நினைக்கிறேன், அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, மெய்யாகவே அவர் பட்சிக்கிற அக்கினி. பிரியமானவர்களே, யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, எரேமியா 23:23 வசனம் என்ன சொல்றது, சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவன். எங்க இருந்தாலும் கர்த்தரை பார்க்க முடியும், அவரை தேட முடியும். நான் சமீபத்துக்கு மாத்திரமா, அதே 23:29 என்ன சொல்லுது, என் வார்த்தைகள் அக்கினி தலலை போலவும் கண்மலையை நொறுக்குகிற சம்பட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா. மை வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஃபயர், அது ஒரு நெருப்புங்கிற. பிரியமானவர்களே, சம்பட்டியை போல அம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவோம். அப்படி தேடும் போது நம்மை வாழ வைக்கிற கர்த்தர், நம்மை பிழைக்க வைக்கிற கர்த்தர், நமக்கு ஜீவனை கொடுக்கிற கர்த்தர், நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்மை உயர்த்துகிற கர்த்தர். 7 காரியங்கள் சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. கர்த்தரை தேடும் போது சரியான நேரம், அவரை தேடுகிறதற்கு அதிகாலையில், ஏர்லி மார்னிங். நிறைய பேர் அதிகாலையில்
அதிகாலையினா நிறைய பேர் ரொம்ப வேடிக்கையா நினைச்சுட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல ஒருத்தர் சொன்னார், ரொம்ப வேடிக்கையா இருந்தது, நான் எப்ப எந்திரிக்கிறேனோ அதான் அதிகாலையினார். ரொம்ப மடத்தனமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அதிகாலை என்று சொல்வது சரியா? 3 மணி முடியலையா? 4 மணி முடியலையா? 5 மணி அதுக்கு மேல போக கூடாது, அதுக்கு மேல போக கூடாது. அப்படி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அதிகாலையில் ஜெபிக்கும் போது அவரை பார்க்க முடியும், அவரை தேடும் போது பார்க்க முடியும். ரெண்டாவது, அவரை தேடுகிறவர்கள் அவர் என்ன பண்றது இல்லை, கைவிடுகிற தேவனே இல்லை. மூன்றாவது, அவர் பயத்திலிருந்து என்ன பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிறார். நான் கர்த்தரை தேடும் போது எல்லாவித பயத்திலிருந்து நமக்கு என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறார். நாலாவது என்ன பண்ணுகிறார், அவரை தேடும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐந்தாவது என்ன நடக்கிறது, பரலோகத்திலிருந்து தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நமக்கும் பரலோகத்துக்கு ஒரு லிங்க், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கின உறவு. ஆறாவது என்ன நடக்கிறது, அவருடைய சமூகத்தை, அவருடைய வல்லமையை நம்ம தேடும் போது என்ன நடக்குது பாருங்க, அவர் அதை நமக்கு கொடுக்க வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவரை தேடும் போது கடைசியாக, அவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்க பிழைப்பீங்க, அப்போது உயிரோடு இருப்பீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றார் கர்த்தர். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் கர்த்தர் அதற்கான வழிகள், அதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, வீட்டில் கைகளை உயர்த்தி, முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நம்ம செபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒரு பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். என்னோடு கூட நீங்க சேர்ந்து பாடி கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க, அவரை உயர்த்துங்க. ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். தப்பிச் செல்ல
குறிப்பாய் ஒவ்வொரு வாலிபர்களை தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் உடைய வல்லமை பரிபூர்ணமாய் இறங்குவதாக. பள்ளிக்கூட போக முடியாம தவிக்கிற பிள்ளைங்க, எக்ஸாம் எழுத முடியாம தவிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போக முடியாம தவிக்கிறவர்கள், வியாபாரம் செய்ய முடியாமல் தவிக்கிற வியாபாரிகள், முதலாளிமார்கள், தொழிலாளிகள், கூலி வேலை செய்கிறவர்கள், இயேசுவே உம்முடைய நேச கரத்தை அவர்களுக்கு நேராய் நீட்டும். பிழைக்க வழி இல்லாமல் உடைஞ்சு போயிருக்கிறாங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. உம்மை தேடு, உம்மை தேடுகிறவர்களை நீங்க கைவிட மாட்டீங்க. உம்மை தேடும் போது பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்க. மகிழ்ச்சியாக்குகிறவரே, விடுவிக்கிறவரே, சந்தோஷப்படுத்துகிறவரே, பாதுகாத்தவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு என்னும் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இயேசுவின் பர்வதம் திருச்சபை மக்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராகே.